பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இனி அதுக்கான வேலையை மட்டும் தான் பார்க்க போறேன். செல்வி, நீங்களும் என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பூஜாவுக்கு சொல்லி புரிய வைங்க. இப்ப என் கையில அந்த ஆண்டவன் ரெண்டு பெரிய பொறுப்பை படைச்சிருக்கான். ஒன்னு, என் அண்ணன் உயிரை நான் காப்பாத்தணும். அதே சமயம் பூஜாவையும் இந்த கல்யாணத்துல இருந்து காப்பாத்தணும். இந்த ரெண்டையும் செஞ்சு முடிப்பேன்ற நம்பிக்கை என் மனசுல உறுதியா இருக்கு. இப்போ இந்த நிமிஷம் அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியலதான். ஆனா ஏதாவது ஒன்ன கண்டிப்பா செஞ்சே தீருவேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இதுக்கு மேல என்னை வற்புறுத்தாதீங்க. வேலு, வேலு, இத பாருமா பூஜா, இந்த மாதிரி நேரத்துல நம்ம யார் மேலயாவது முழுசா நம்பிக்கை வைக்கிறதா நல்லது. ஏதோ ஒரு காரணத்தினாலதான் நீ பெங்களூர் போறது தடைப்பட்டு போச்சு. ஆமா பூஜா, அந்த கடவுள் மேல பாரத்தை போடு, மனச போட்டு குழப்பிக்காத, கண்டிப்பா நல்லதே நடக்கும். நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. பூஜா, அழாத. எனக்கு தெரியும் அண்ணே, என்ன ஆனாலும் வேலு அண்ணனால பெரிய அண்ணனை விட்டு கொடுக்க முடியாது. அவரை மீறி அண்ணனால எதுவும் செய்யவும் முடியாது. இப்ப என் மேல இருக்கிற பாசத்தால என் பக்கம் நிக்குதே தவிர, கடைசியில பழைய குருடி கதவு தரடிங்கிற மாதிரி நிச்சயம் பெரிய அண்ணன் பக்கம் தான் போய் நிக்கும். நீங்க எல்லாருமா சேர்ந்து அந்த சுந்தர் எனக்கு தாலி கட்டுறத அச்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு தான் நிக்க போறீங்க. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல பூஜா, அப்படி எதுவும் பேசாத. அந்த மாதிரி எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இல்ல அண்ணே, இப்பவே கல்யாண மேடையில என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. வேலு அண்ணன் திரு அண்ணனுக்கு கொடுத்த வாக்குப்படி என்ன கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த பொறுக்கி கிட்ட என்ன பலி கொடுக்க தான் போகுது. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இனிமே வேலுவ நம்பி இந்த விஷயத்துல அசால்ட்டா இருக்கிறத விட்டுட்டு நாம இதுல முழுமையா இறங்குறதுதான் நல்லது. யார புடிச்சா என்ன வேலையாகும்னு எனக்கு தெரியும். நான் முழுசா தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். தெரு ஏதாவது சொல்லிட்டு போனோம்னு நினைச்சு பேசாம பயந்துட்டு இருந்தேன். அதெல்லாம் அவன் எதுவும் சொல்ல மாட்டான். தெரு கிட்ட நான் பேசிக்கிறேன், நம்ம புடவை எடுத்துடலாம். சரி ஏடு. அடி பாவிகளா, அம்மாவும் பொண்ணும் என்னதான் அந்த செல்வி இங்க இல்லனாலும் அவளுக்கும் சேர்த்து புடவை எடுக்க போறீங்களா? ரொம்பதான் பாசம் பொங்குதோ. இந்த கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் ஆத்தாளுக்கும் மகளுக்கும் நான் கச்சேரி வைக்கிறேன். இப்ப உள்ள புகுந்து ஆட்டைய களைச்சா ஆத்தா கறி நீலி கண்ணீர் வடிச்சு காரியத்தை சாதிச்சிருவா. நம்ம அமைதியா வேடிக்கைய மட்டும் பாப்போம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து வேட்டு வைக்கிறேன். மாப்பிள்ள, நீங்க எடுத்துக்கிட்டு இருங்க, அங்க சேல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க சரிங்க மாமா. இது நல்லா இருக்கா? அண்ணனுக்கு கொடுத்த வாக்கை எப்படியும் அந்த வேலு காப்பாத்த துடிப்பான். ஆனா அதே நேரம் கட்டின பொண்டாட்டி பேச்சு வர கேக்கணும்னு நினைப்பான். இந்த ரெண்டுல எது நடந்தாலும் நமக்கு லாபம் தான். அதனால இப்போதைக்கு அவங்க கதையை விட்டுட்டு நம்ம கைக்குள்ள இந்த குடும்பத்தை எப்படி வைப்போம்னு யோசிக்கலாம். என்ன மகா, எடுத்து முடிச்சாச்சா இல்லையா? தோ செல்விக்கு ஒரு படம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி.
இந்த புடவை எனக்கு பேக் பண்ணிருங்க. இந்த புடவை செல்விக்கு ரொம்ப அழகா இருக்கும்மா. அப்பவே பேக் பண்ண சொல்லிடு. இந்நேரம் செல்வியும் வேலுவும் நம்ம கூட இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சு? கண்டிப்பா வேலு திரும்பவும் நம்ம வீட்டுக்கு செல்வியோட வரத்தான் போறான். திரு வேலு மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் பூஜாவை கொண்டு போய் அவங்க கிட்ட விட்டுருக்கான். நிச்சயமா செல்வியும் வேலுவும் திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா நடக்கும். நீ சொல்றது உண்மையாகணும் மகா. நீ உன் தம்பி தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசத்தை நீ ஒரு நாள் விட்டு கொடுத்ததே இல்ல. மூத்தவன் நீ இந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற பாரு, உன் மனசு யாருக்கடி வரும்? மா, என்னைக்குமே நம்ம வீட்டோட சந்தோஷம் தொலைஞ்சு போறதுக்கு நான் விடவே மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. மகா, உங்களுக்காக என்ன கூட விட்டு கொடுத்தவ ஒரு நாள் இந்த குடும்ப சந்தோஷம் சீர்குலைய விட மாட்டான். நீங்க வேணா பாருங்க, செல்வியும் மகாவும் சேர்ந்து இந்த குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனையையும் சீக்கிரமா சரி பண்ணிடுவாங்க. நீங்க கவலைப்படாம இருங்க. சரிங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் பட்டு வெட்டி சட்டை எல்லாம் எடுக்கணும்ல, அப்புறம் அப்படியே வேலுக்கும் ஒரு பட்டு வெட்டி சட்டை எடுத்துட்டு வந்துருங்க போங்க. சரி மகா. ஆமாமா, பாலா வேற வரும்போது அம்பானி வீட்டுல அட்லி போட்ட மாதிரி டிரெஸ் வேணுமா? அது எங்க போய் தேடுறது? போய் தேடி பாக்குறேன். சம்பந்தி, இல்லங்க, அந்த ஆக்சிடென்ட் கேஸ் விஷயம் என்னாச்சு, முடிஞ்சதா? அது அன்னைக்கு நீங்க ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கார் ஆக்சிடென்ட்ல செத்து போனவனோட சொந்தக்காரங்க வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. என்னால உங்களுக்கு தேவையில்லாம பிரச்சனை. ஆனா அன்னைக்கு நான் அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணவே இல்ல, அவனாதான் வந்து குறுக்க விழுந்தான். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. அந்த டென்ஷன் எல்லாம் எங்கிட்ட விட்டுட்டு நீங்க ஃப்ரீயா இருங்க. இந்த கல்யாணம் முடிஞ்சதும் நான் அந்த கேஸை இல்லமாக்கிறேன். ஒரு முக்கியமான கால் ஸ்டேஷன் இருந்து வந்து நீங்க பாத்துட்டு இருங்க, நான் பேசிட்டு வந்தா. சரி. எங்க முகூர்த்த வேட்டி பட்டு சட்டையை காமிங்க. சொல்லு மேகனா, என்ன அப்டேட் சார்? மைக் ரிசீவர் மூலமா அந்த வீட்டுல அவங்க பேசின எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கேட்டுட்டோம். வெரி குட். அலர்ட் எதுவும் இருக்கா சார்? நாங்க கேட்ட வரைக்கும் இப்போதைக்கு நம்ம பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. அந்த பொண்ண கடத்திக்கிட்டு போய் அவங்க மறைச்சு வைக்கிற மாதிரி எந்த பிளானும் இல்ல. ஆர் யூ ஷூர்? சரியா தான் சொல்றியா? எந்த டவுட்டும் இல்ல. இல்ல சார், எந்த டவுட்டும் இல்ல. அவங்க எந்த பிளானும் பண்ணல சார். சரி, அந்த வீட்டுல உள்ளவங்களை விடு. அந்த பொண்ணு பூஜை பேசினத கேட்டீங்களா? அந்த பொண்ணு எதுவும் எஸ்கேப் ஆக திட்டம் வச்சிருக்கா? இல்ல சார், அப்படி எஸ்கேப் ஆகிற மாதிரிலாம் எந்த பிளானும் இல்ல. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பயமா இருக்கு. ரெண்டு வீட்லயும் கல்யாண வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பயமா இருக்குன்னு மட்டும்தான் அவங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தா.